வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழம் தோண்ட வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் வந்து போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் எழுப்பி கொண்டிருக்கும். அதாவது கட்டடம் கட்டும்போதும் எழுப்பும். பொதுவாக அடுத்து கட்ட வேண்டுங்கிற விருப்பம் உள்ளவர்களுக்கும் ஒரு கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு கேள்விக்கு முடிவே கிடையாது, வந்துக்கிட்டே இருக்கும், கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழம் தோண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டாங்க, எத்தனை அடி ஆழம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அஸ்திவாரத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடத்திற்கு வந்து அஸ்திவாரம் மிக மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒரு கட்டிடத்தை தாங்கி நிற்கக்கூடியதுன்னு சொல்லப்போனால் அந்த அஸ்திவாரம் தான். இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் மரம் உயரமாக கிளை விட்டு நிறையா இடத்துக்கு படர்ந்து அது இருக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தினுடைய வேர் எப்படி கீழே ஆழமாக இருக்கிறதோ அதனால தான் அது வந்து பெரிய ஒரு காற்றுக்கோ மழைக்கோ என்ன வந்தாலும் அது தாங்கி நிற்கிறதுக்கு காரணம் அதனுடைய வேர், பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு வேர். அதே போல் தான் ஒரு கட்டிடம் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்லாம் நம்ம கட்டுறோம். அப்போ அதை வந்து தாங்கி நிற்கக்கூடியதுன்னு சொல்லப்போனால் அதனுடைய ஃபவுண்டேஷன், அதனுடைய அஸ்திவாரம் தான் மிக மிக முக்கியமானது. அதை நம்ம பல வகைகளில் நம்ம அதை பண்ணுறோம். லோடு பிரிங் ஸ்ட்ரக்சரில் மறுபடி போடுறோம், காலம் போட்டு போடுறோம், ஃபைல் ஃபவுண்டேஷன் போடுறோம். இப்படி இதை விதமாக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம வந்து அந்த கட்டிடத்தை நம்ம கட்டுக்கிறோம். இப்போ எத்தனை அடி ஆழம் தோண்ட வேண்டும் அப்படிங்கிறது வந்து கணக்கு கிடையாது. அது வந்து அந்தந்த ஊர்களில் இருக்கிற அந்த மண்ணின் சாயலை பொறுத்து தான் வந்து எத்தனை அடிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். கவனமாக கேட்டுங்க. இப்போ வந்து நம்ம வீடு வந்து எதன் மேலே நிற்கணும் அப்படின்னா ஒரு பாறை மேலே நிற்கணும், அல்லது ஒரு கடினமான ஒரு மண் மேலே நிற்கணும் வீடு. அது போக களிமண்லேயோ கரம்பு மண் மேலேயோ நம்ம என்ன செய்யக்கூடாது, கரிசல் மண், இந்த மாதிரி மண் வந்து அதாவது நின்னால் அது வந்து என்ன செய்யணும், அப்படியே நிற்கணும் அந்த மண் வந்து. அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அமுங்கி போகக்கூடாது. அந்த மண் வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மண் மேலே நிற்பாடுவோம். இப்போ நான் எங்கள் ஊர்லேருந்து நான் சொல்ல வர்றேன். இப்போ ஒரு இடத்துல வந்து ரெண்டு அடி தோண்டினாங்க, அதுக்கு கீழே தோண்ட முடியல. காரணம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சரளை, சரள மண், இந்த கிணறுலாம் தோண்டும் போது வரும் பாருங்கள் அந்த மாதிரி மண் கீழே வந்து தோண்டவே முடியல. பெரிய பெரிய குண்டு குண்டு கல்லுகள், உடைக்க முடியாத கல்லுகள் இந்த மாதிரிலாம் வந்துச்சு ஒரு ஒரு இடத்துல. அப்போ அந்த இடத்துல ரெண்டு அடிக்கு மேலே வந்து தோண்ட முடியல. அப்போனா வந்து அந்த இடத்துல அஸ்திவாரம் ரெண்டு அடி தான். அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழம் இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து அவ்வளோதான் தோண்ட முடியும். அப்போ அங்கே வந்து ரெண்டு அடி தான் ஆழம். அதோட படிக்கிறோம். இன்னொரு இடத்துல பாருங்கள், ஏழு அடி தோணும், ஏழு அடிக்கு கீழே அந்த பாறை வந்துச்சு, அந்த கடினமான மண். அதாவது மண் அப்படின்னா நம்ம இப்போ கடப்பாறையை வச்சு நம்ம தோண்டுவோம், அல்லது ஜேசிபியை வச்சு தோண்டுவோம். தோண்டும்போது அதுக்கு மேலே அதனால் வந்து என்ன செய்ய முடியாது, தோண்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்கள் வச்சுனாலும் கடப்பாறை வந்து குத்துனா இறங்காது. அது ஒன்று. ஜேசிபி வச்சு தோண்டும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கும் மண். அப்போ அந்த மாதிரி இடத்துல ஏழு அடி தோண்டியிருக்கோம் அப்படின்னா அப்போ அங்கே வந்து அந்த இடத்துல ஏழு அடி அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழம்னா ஏழு அடி ஆழம், அதான் கணக்கு. ஒரு சில இடத்துல ரெண்டு அடி வரும், ஒரு சில இடத்துல ஏழு அடி வரும், ஒரு சில இடத்துல பன்னெண்டு அடி கூட வந்திருக்கு, ஒரு சில இடத்துல இருபது அடி தோணினாலும் வராது, அப்படி இருக்குது. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அதை வந்து சரி செய்வது அப்படின்னா, இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க செம்மண் பகுதி, செம்மண் பகுதி அப்படின்னாவே மூணு அடி நாலு அடிக்கு மணல செய்ய முடியாது, தோண்ட முடியாது. இன்னும் ஒரு சில இடத்துல வெறும் மணலாக வந்துக்கிட்டே இருக்கும், அப்போ அங்கே வந்து தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நிறையா இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம அந்த ரெண்டு அடி தோண்டியிருக்கோம், அது மேலே தோண்ட முடியல அப்படின்னா அவ்வளோதான். அதை வந்து நம்ம
செங்கல் போட்டோ அல்லது பில்லர் போட்டோ நம்ம முடிச்சுக்கலாம், அவ்வளோதான் அது முடியுது. இப்போ ஒரு 7 அடி தோன்றிருக்கோம் அப்படின்னா அந்த 7 அடிக்கு மேலே நம்ம காலம் போட்டோ இல்லை எப்படினாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை தப்பு இல்லை. இப்போ ஒரு 10 அடி தோண்டியும் வரல, 12 அடி தோண்டியும் அந்த கடினமான மண் வரல அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ல போனால் ஃபைல் ஃபவுண்டேஷன் போடலாம். ஃபைல் ஃபவுண்டேஷன் இங்கே நம்ம எங்கள் விருதுனாலே ஒரு இடத்துல வந்து 23 அடி போட்டப்பறம் தான் அந்த கடினமான மண் வந்துச்சு, அது கொஞ்சம் பள்ளமான பகுதி. அந்த 23 அடிக்கு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபைல் ஃபவுண்டேஷன். ஃபைல் ஃபவுண்டேஷன் ஜேசிபி வச்சு தோண்ட முடியாது, அது வந்து நம்ம போர்வெல் போடுற வண்டியை வச்சு ஃபைல் போட்டு அதில் காலை நிறுத்தி காங்கிரீட் போட்டாங்க. அப்போ அந்த இடத்துல 23 அடி போகுது. அந்த மாதிரி ரொம்ப ஆழமாக போச்சு அப்படின்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் போடலாம். இல்லை நீங்கள் காலம் போட்டு தான் போட போகிறீங்க, ஃபைல் தேவையில்ல காலம் போட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ தோண்ட முடியும், அதாவது ஒரு 10 அடி 12 அடி தோன்றுறீங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா கீழே வந்து நல்லா ஒரு அடிக்கு வந்து நல்லா மணல் போடுங்க. ஒரு 12 அடி குழி தோண்டிட்டீங்க அப்படின்னா கீழே நல்லா ஒரு அடிக்கு மணல் போடுங்க. மணலை போட்டு நல்லா வாட்டர் நல்லா தண்ணி விட்டு நல்லா திம்ஸ் வச்சு நல்லா இறுக்கிடுங்க தரையை இறுக்கிட்டு, அதுக்கு பிறகு 1.5 இன்ச் ஜல்லி வச்சு ஒரு அடிக்கு காங்கிரீட்டு போடணும், காங்கிரீட்டு மாதிரி போட்டுரும். போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே காலம் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல அப்படி தான் பண்ணியிருக்கணும், ஏன்னா தோண்ட தோண்ட வந்து போய்கிட்டே இருக்குது, மண் வந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆழமாக போச்சுன்னா தோண்டி அள்ளவும் முடியாது. அதனால் அப்படிப்பட்ட இடத்துல இதுதான் வழி, 12 அடி ஆழம் போன இடத்துல இப்படி தான் பண்ணோம். கீழே வந்து ஒரு அடிக்கு மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே 1.5 இன்ச் ஜல்லி வச்சு 1 அடிக்கு காங்கிரீட்டு போட்டு அதுக்கு மேலே தட்டி போட்டு ஃபிட்டிங் போட்டு அதுக்கு மேலே காலம் ரைஸ் பண்ணும். இப்படி பண்ணலாம். இது வந்து எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அஸ்திவாரம் 8 அடி ஆழம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து முடிவே கிடையாது, ஒவ்வொரு ஊரை பொறுத்து தான் வந்து இருக்கும். நான் சொன்னது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, எங்கள் ஊர்லேயே 1 இடத்துல 2 அடி 1 இடத்துல 7 அடி 1 இடத்துல 12 அடி 1 இடத்துல 23 அடி இப்படி இருக்குது. இப்போ ஒரு சில இடத்துல செம்மண் பகுதி அப்படின்னா 3 அடி 4 அடி தான், அதுக்கு மேலே தோண்ட முடியாது, அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நான் என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு இட வசதி இருந்துச்சு அப்படின்னா ஜேசிபி வச்சு தோண்டுவேன். இப்போ நம்ம ஆட்கள் வச்சு தோன்றதுக்கும் ஜேசிபி வச்சு தோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆட்கள் வச்சு தோணணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த கடப்பாறை வச்சு குத்தி எடுப்பாங்க, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் முடியும். ஜேசிபி வச்சு தோண்டும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அடி 2 அடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி செம்மண் பகுதி ஏரியா அப்படின்னா உங்களால் ஜேசிபி வச்சு தோண்டுங்க. இட வசதி இருந்துச்சு அப்படின்னா வண்டி வந்துட்டு போகிறதுக்கு இட வசதி இருந்தால் அப்படி தோண்டலாம், இல்லைன்னா நம்ம எவ்வளோ தோண்ட முடியுமோ தோண்டி முடிச்சிடலாம். இது வந்து ஒரு தரமான பில்டிங் கட்டுவதற்கு நான் சொன்ன டிப்ஸு. கண்டிப்பாக வந்து இந்த பாறையை பார்க்காம தயவு செஞ்சு என்ன செய்யக்கூடாது, காங்கிரீட் வீடு கண்டிப்பாக கட்டவே முடியவே முடியாது. லோ பட்ஜெட்டுக்காக நம்ம செய்கிறோம், குறைந்த செலவு வீடு கட்டுவதற்காக 1 அடி 2 அடி மட்டும் தோண்டிட்டு மேலே போட்டு கட்டுறோம். அது வந்து லோ பட்ஜெட்டு, ஒரு 10-15 வருஷங்கள் தாக்கு பிடிக்கிறதுக்காக அதை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் காங்கிரீட்டு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முறையில் கீழே தரை ஆழம் அதாவது கடினமான மண் வர்ற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தோண்டி ஆகணும். அதுக்கு இடையில் வந்து என்ன செய்யாதீங்க, சும்மா கம்மியாக தோண்டிட்டு காங்கிரீட்டு கண்டிப்பாக போடவே போடாதீங்க, அது நாளடைவில் பில்டிங் வந்து விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரீட்டு போடணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் ஆழமாக போயிருங்க. ஆழமாக போகிறதுல செலவு கூடும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா காலம் போடுங்க அல்லது ஃபைல் ஃபவுண்டேஷன் போடுங்க. அதனால் கீழே ஆழமாகவும் போயிடும், நமக்கு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, அஸ்தி வர எத்தனை அடி ஆழம் தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பதில் இந்த வீடியோ தான். இந்த வீடியோ வந்து இதில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இதில் சொல்லாமல் விட்டது எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், எத்தனை அடி ஆழம் தோண்டணுங்கிறதுக்கு இதுவே பதில் சரியா. அதனால் வந்து அந்தந்த ஏரியாவை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். நான் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே இத்தனை அடி தோண்டுங்கன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா பக்கத்தில் வீடு கட்டியிருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீடு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்து பிளாட்காரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை அடி ஆழம் போச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 10 அடி தோணணும்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு 8 அடியில் கூட அந்த கடினமான பாறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒன்று போல இருக்குதுன்னு சொல்ல முடியாது, வித்தியாசப்படும் சரியா. அதனால் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த ஆழம் அஸ்திவார ஆழம் போகிறது அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அஸ்திவாரம் ஆழம் கம்மியாக இருந்தால் நமக்கு செலவு குறையும், ஆழம் கம்மியாக இருந்தால் நமக்கு செலவு குறைஞ்சிரும், ஆழம் அதிகமான கொஞ்சம் செலவு கூடும்.
அது மாதிரி ஒரு பள்ளமான பகுதி அப்படின்னா நமக்கு கீழே கொஞ்சம் ஆழம் குறைஞ்சிரும், மேலே வந்து ஹைட் ரொம்ப ஏற்ற வேண்டியிருக்கும். அப்படிலாம் நிறைய இருக்கிறது. இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விரும்பிய காரியம், அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழம் தோண்ட வேண்டும் என்பதற்குரிய பதில் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இப்போ தான் உடைய சேனல் முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுங்க, நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.